இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து நீரழிவு நோய். நீரழிவு உலகையே வந்து அச்சப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நீரழிவு நோய். மக்கள் இதனால் மிகப்பெரிய பாதிப்பு உள்ளாகிக்கிட்டு இருக்காங்க. இந்த நீரழிவு நோயை பற்றி நம்ம மூதாதையர்கள் என்ன பதிவு பண்ணிட்டு போயிருக்காங்க, என்ன வகையான மருந்துகள் கொடுத்துருக்காங்க, அதில் எத்தனை வகைகள் இருக்குது, அதனால் என்னென்ன பக்க விளைவுகள் உண்டாகும், அந்த நோயுடைய அறிகுறிகள் என்னது அப்படிங்கிறதெல்லாம் இப்போ பார்க்க இருக்கோம். அதோடைய விரிவாக்கத்தை ஒன்று ஒன்றா நம்ம சொல்கிறோம், அதை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். நீரழிவு நோய் மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, வாதத்தில் வந்து ஒரு மூணு வகையான நீரழிவு இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. அப்புறம் வாத பித்தத்தில் வந்து நாலு வகை இருக்குது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அப்புறம் பித்தத்தில் வந்து மூணு வகை இருக்குது. இப்போ இவங்களுக்கு வந்து வாத பித்தம் சிலேத்மம், வாதம்ங்கிறது வாயு, பித்தங்கிறது வந்து ப்ரெஷர், சிலேத்மங்கிறது சளி, அப்படியே வச்சுக்கிங்க. சரியா, உங்களுக்கு புரியணுங்கிற அப்படியே சொல்கிறோம். வாதங்கிறது வாயு, என்ன அது 80 வகையான வாயு இருக்குது. பித்தங்கிறது ப்ரெஷர், ஹை ப்ரெஷர், லோ ப்ரெஷர், எல்லாமே பித்தத்தில் தான் வரக்கூடியது. சிலேத்மம் அப்படின்னு சொன்னோன்னா சளி, சளியில் நிறைய வகைகள் இருக்குது. ஒரு 20 மேலே பதிவு பண்ணியிருக்காங்க, நிறைய இருக்குது. அதோடைய பிரிவுகள் நிறைய இருக்குது, 20 வகைகள்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த வாதபித்த சிலேத்மத்தில் ஒன்றோட ஒன்று சேரும். இப்போ வாதத்தோட பித்தம் சேரும், பித்தத்தோட சிலேத்மம் சேரும், சிலேத்மத்தோட வாதம் சேரும். இப்படி மாறி 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 ஒன்றுக்கு ஒன்று பின்னிடும், மூணு வந்து ஒன்றுக்கு ஒன்று பின்னிடும். அந்த அடிப்படையில் சொல்கிறாங்க இந்த நீரழிவு நோய் எத்தனை வகை அப்படிங்கும் போது. இப்போ உங்களுக்கு பாருங்க, வாதத்தில் வந்து மூணு வகை இருக்குது, வாத பித்தத்தில் வந்து நான்கு வகை இருக்குது, அப்புறம் பித்தத்தில் வந்து மூணு வகை இருக்குது, பித்த வாதத்தில் ரெண்டு வகை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, சிலேத்மத்தில் வந்து நான்கு வகை, சிலேத்ம பித்தத்தில் வந்து ரெண்டு வகை, சிலேத்ம வாதத்தில் வந்து ஆறு வகை இருக்குன்ட்ருக்காங்க. ஆக நீரழிவு வந்து 24 அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. நீரழிவு நோயுடைய மொத்தம் வந்து 24 வகையான நீரழிவு நோய்கள் இருக்குது அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த 24 வகையான நீரழிவு நோய் எப்படி வருது, ஏன் வருது அப்படிங்கிறத இப்போ பார்க்க இருக்கோம், அது கொஞ்சம் பாருங்கள். இதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேக ரோக படலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக ரோகம்னா மேகம் வந்து, அதாவது வந்து அளவுக்கு அதிகமான உஷ்ணத்தினால் போகக்கூடிய மேகங்கள் தனி, பெரியவங்களுக்கெல்லாம் மேகம் போகும்னு சொல்லுவோம்ல, அது வந்து மேக நோயோட சேர்ந்தது. அது வந்து வெள்ளைப்படுதல் அதோட சேர்ந்தது, அது வேற. ஏன்னா இவங்க சொல்கிற அந்த மேக நோய் அப்படின்னா, இது இங்கே இந்த இடத்துல நீரழிவு குறிக்கக்கூடிய நோய். இது எப்படி ஏன் வந்து வருது, மனிதர்களுக்கு எப்படி வந்துடுது அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன தவறுகள் செய்கிறோம் நம்ம அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சின்ன பிள்ளைகளுக்குலாம் இப்போ இது வந்துடுது, சுகர் வந்துடுதுன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கிறதுக்குலாம் முக்கியமான காரணம் என்னென்னா, அந்த ஜீனில் வரக்கூடியதுக்கும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, கோதையர் கலவியை மிக மிஞ்சி, அதாவது கோதையர் கலவியை மிக விரும்புவதால் மூலத்தில் கனல் மிஞ்சி, மேகம் சனித்து சிரம் வரை சிவந்துருகி, சிரம் வரை வெந்துருகி, தாது கெட்டு ஆக்கை நரம்பெல்லாம் பலம் குறைந்து, பிறமேக நீர் நீரழிவு உண்டாகின்றன. அந்த காலத்தில் கொளுத்த மீன், இறைச்சி, நெய், பால் இவற்றை மிக விரும்பினால் பிணி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கோதையர் கலவி அப்படிங்கிட்டு வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, கோதையர்னா பெண்கள், கலவிங்கிறது வந்து இல்லறம், இல்லறத்தோட சீருள்ளது. இந்த இதை வந்து மிக மிஞ்சி, அளவுக்கு அதிகமாக வந்து இல்லறம் செய்கிறதுனால வரக்கூடிய நோயின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. இல்லை அந்த நோய் வந்து இப்போ நம்ம உடம்புல தாக்கக்கூடிய நேரத்தில் அளவுக்கு அதிகமாக இறைச்சி, மீன், பால், நெய் அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த நோய் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த நோயுடைய காரணம் வந்து இது. அப்போ சிறு குழந்தைகளுக்கு ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பெற்றோர்களுடைய ஜீனில் வரக்கூடியது இந்த மேக நோய்ங்கிறது. அது பேரே மேக நோய் தான், அளவுக்கு அதிகமாக மேகம் வந்து வெளிப்படுறதுனால வரக்கூடியது. சரி, இந்த மேக நோய் வந்து உண்மையாக எல்லாருக்கும் இப்போ நீரழிவு நோய் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, நான் சொல்கிற கம்ப்ளைண்ட்டு வந்து இப்போ இதில் அவங்க பெரியவங்க பதிவு பண்ணியிருக்க விஷயத்தை தவிர வேறு யாருக்காவது இந்த சிம்டம்ஸ் இல்லை அப்படின்னா, தயவு செய்து அந்த மருந்துகளை எடுக்காதீங்க. நீரழிவு சம்மந்தப்பட்ட மருந்துகளை எடுக்காதீங்க. அப்படி எடுத்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு பல வகையான இன்னல்களை கொடுத்துரும்.
யூடியூப்ல யாஹூ மெடிடேஷன் சென்டர் அப்படின்னு போட்டீங்கன்னா சேனலுக்குள்ள போவோம், ஹோம்ல இருக்கும். வீடியோக்குள்ள போனீங்கன்னா அதுல ஃபுல்லா எல்லா வீடியோவுமே பதிவு பண்ணியிருக்கோம்.